வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல். காஷ்மீரிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் பிரதமர் மோடி. 1598 இளைஞர்களுக்கு இன்று அரசு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலை விபத்தில் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் உயிரிழப்பு. உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் நிதி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. டெல்லி அலிபூர் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 4 மணி நேரம் தொடர்ந்து எரிந்த தீ விபத்தில் 7 பேர் பலி. ஸ்ரீஹரிகோட்டாவில் ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் 27.5 மணி நேர கவுண்டவுன் இன்று தொடக்கம். ஆலந்தூர் மண்டல குழு தலைவரின் மகன் திருமண வரவேற்பு விழா. அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து. பெசன்ட் நகர் அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோவிலில் 1.41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள். திருப்பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சேகர் பாபு. வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு இன்று 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்துத்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை காஷ்மீரில் இருந்து பிரதமர் மோடி தொடங்குகிறார். நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பிரதமர் மோடி வருகிற 20 தேதி காஷ்மீரில் இருந்து தொடங்குகிறார். ஜம்முவில் உள்ள மௌலானா ஆசாத் விளையாட்டு மைதானத்தில் இதற்காக பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி மாநிலத்தில் ஏராளமான வளர்ச்சித் திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 1598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்திருந்த பயனாளிகளுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பொதுப்பணித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, நீர்வளத்துறை, வேளாண்மைத்துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்த 1598 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலை விபத்தில் உயிரிழந்த போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் குடும்பத்தினருக்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் நிதி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை போக்குவரத்து பிரிவில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் ஜஸ்டின் என்பவர் இருசக்கர வாகனத்தில் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை இரணியல் காவல் சிறகம் அக்னியான குளம் அருகில் சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக லாரி மோதியதில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியினை கேட்டு மிகுந்த வேதனையடைந்தேன். பணியின் நிமித்தமாக சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட சாலை விபத்தில் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜஸ்டின் உயிரிழந்துள்ளது காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவருடன் பணிபுரிபவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரண நிதி வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். டெல்லி அலிபூர் சந்தையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 பேர் பலியாகினர். டெல்லி அலிபூர் சந்தையில் தனியாருக்கு சொந்தமான பெயிண்ட் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தையில் திடீரென ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் 14 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு வீரர்கள் தீயை அணைத்தனர். பெயிண்ட் தொழிற்சாலை என்பதால் தீ மளமளவென பற்றி எரிந்தது. சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தொழிற்சாலை ஏற்பட்ட தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டது. மேலும் தொழிற்சாலை தீ விபத்தில் சிக்கி 7 பேர் பலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது. தீ விபத்துக்கு முன்பு தொழிற்சாலையில் பயங்கர வெடிசத்தம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தீ எவ்வாறு பற்றி எரிந்தது என்பது குறித்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீஹரிகோட்டாவில் ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட்டின் 27.5 மணி நேர கவுண்டவுன் இன்று தொடங்குகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே பெறுவதற்காக இன்சாட் 3DS என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இதனை ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து
ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட்டில் பொருத்தி நாளை மாலை 5:30 இஸ்ரோவில் இருந்து விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் தயாராக உள்ள நிலையில் ராக்கெட்டுக்கான 7:30 கவுண்டவுன் இன்று பகல் 2:05 தொடங்குகிறது. இந்நிலையில் ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். வார விடுமுறை நாளை முன்னிட்டு இன்று கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வார விடுமுறை மற்றும் முகூர்த்த நாளை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட இடங்களுக்கும், கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, பெங்களூர் ஆகிய இடங்களுக்கும் இன்று கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டிலிருந்து 550 சிறப்பு பேருந்துகளும், பெங்களூரிலிருந்தும் பிற இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 750 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. ஆலந்தூர் மண்டல குழு தலைவரின் மகன் திருமண வரவேற்பு விழாவில் அமைச்சர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். சென்னை ஆலந்தூர் 12வது மண்டல குழு தலைவர் சந்திரனின் மகன் மகேஷின் திருமண வரவேற்பு விழா நீலாங்கரையில் உள்ள காந்தி நகரில் நடைபெற்றது. இந்த விழாவில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். மேலும் அமைச்சர்கள் கே என் நேரு, மா சுப்பிரமணியன், மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். வரவேற்பு விழாவின் இறுதியில் 167வது வார்டு கவுன்சிலர் துர்காதேவி நன்றியுரை வழங்கினார். பெசன் நகர் அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோயிலில் ₹1.41 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள திருப்பணிகளுக்கான பாலாலய நிகழ்ச்சியை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். 2023-24 சட்டமன்ற மானிய கோரிக்கையில் சென்னை பெசன் நகர் அருள்மிகு அஷ்டலட்சுமி திருக்கோயிலில் ₹1 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பினை செயல்படுத்திடும் வகையில் உபயதாரர்கள் நிதியின் மூலம் ₹4.60 லட்சம் மதிப்பீட்டில் ஆஞ்சநேயர் சன்னதி, தன்வந்திரி சன்னதி மற்றும் சக்கரத்தாழ்வர் சன்னதிகளும், ₹4.70 லட்சம் மதிப்பீட்டில் குருவாயூரப்பன் சன்னதி மற்றும் மடப்பள்ளி பழுது பார்த்து வர்ணம் தீட்டும் பணிகள் என மொத்தம் 9 பணிகள் ₹1.41 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுகின்றன. இத்திருப்பணிகளுக்கான பாலாலய நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை மண்டல இணை ஆணையர் ரேணுகாதேவி, பெருநகர சென்னை மாநகராட்சி உறுப்பினர் கயல்வெளி, திருக்கோயில் செயல் அலுவலர் முரளிதரன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கடலூரில் 227 மாணவர்களுக்கு 8.29 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து கல்விக் கடன் வழங்கும் சிறப்பு முகாமினை நடத்தினர். முகாமில் கல்விக் கடன் பெற தகுதியான மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, துணை மேயர் தாமரை செல்வன், மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 227 மாணவர்களுக்கு 8.29 கோடி மதிப்பிலான கடன் உதவி வழங்குவதற்கான ஆணையை வழங்கினர். இந்த முகாமில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வந்தவாசி அருகே செட்டிக்குளம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மதுராக்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். குழந்தை நேயப்பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் ₹28 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வகுப்பறையை பார்வையிட்ட அவர் பள்ளி சமையலறை, அங்கன்வாடி, கழிப்பறை உள்ளிட்ட பகுதிகளையும் பார்வையிட்டார். மேலும் அங்கன்வாடி கட்டிடத்தை புதிதாக அமைப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். ஆய்வின் போது கோட்டாட்சியர் பல்லவி வர்மா, துணை இயக்குநர் யுவராஜ், வட்டாட்சியர் பொன்னுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். உசிலம்பட்டி அருகே மலை ராமன் கோவிலில் வழிபட கிராம மக்களுக்கு வனத்துறையினர் தடை விதித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புத்தூர் மலை உச்சியில் அமைந்துள்ள மலைராமன் கோவிலில் மலையை சுற்றியுள்ள கிராம மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வழிபாடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த மலையானது வனத்துறையின் கட்டுப்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறி மலைராமன் கோவிலை வழிபட வனத்துறையினர் தடை விதிப்பதாகவும், மலை மீது ஏறி வழிபாடு செய்தால் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிப்பதாகவும்
கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் மலைராமன் கோவிலில் வழிபாடு நடத்த தடை விதிக்கும் வனத்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் மலையில் வழிபாடு நடத்த அனுமதி வழங்கவில்லை எனில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானம் ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தின் முன்பு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானம் ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா, மாநில தலைவர் மகேந்திரன் தலைமையில் தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் பணியமர்த்த கோரியும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறிய 153 விதிமுறைப்படி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நியமனம் செய்யவும், பணியின் போது விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநில பொதுச் செயலாளர் பாலா, மாநில செயலாளர் ஏழுமலை உள்ளிட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரியும் ஒப்பந்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் பணிபுரிகின்ற அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்று ஒரு நாள் அடையாள ஆர்ப்பாட்டம் என்று மேட்டூர் அலுவலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஒப்பந்த தொழிலாளர்களை தினக்கூலி அடிப்படையில் அரசு நேரடியாக பணியமர்த்த வேண்டும் என்றும், தேர்தல் வாக்குறுதி திமுக தேர்தல் வாக்குறுதி 153 ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்பதை வலியுறுத்தியும், மூன்றாவது பணியின் போது விபத்தில் மரணமடைந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், உற்பத்தி நிலையங்களில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளருக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் இந்த 4 கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் 5 இடங்களில் இன்று ஒப்பந்த தொழிலாளர்களின் அடையாள ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக தமிழக முதல்வர் வாழும் கலைஞர் அவர்கள் இந்த வாக்குறுதிகளை 4 வாக்குறுதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று 15 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் தாழ்ந்த வழிகளுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு ஒப்பந்தம் தொடர்பாக ஒப்பந்த புள்ளி அறிக்கை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாநகராட்சிக்கு சொந்தமான திருப்பாதிரி புளியூர் பான்பரி மார்க்கெட் தரைக்கடை வசூல் உரிமம், மஞ்சக்குப்பம் அறிஞர் அண்ணா நாளங்கடி தரைக்கடை கட்டணம் வசூலித்துக் கொள்ளும் உரிமை, திருப்பாதிரி புளியூர் பேருந்து நிலையம் கட்டண கழிவறை மற்றும் குளியலறை கட்டணம் வசூலிக்கும் உரிமம் என 9 ஒப்பந்தம் தொடர்பாக பொது ஏலம் மற்றும் ஒப்பந்த புள்ளி அறிக்கை வழங்கும் நிகழ்ச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு ஒப்பந்தம் தொடர்பாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ஒப்பந்ததாரன் முன்னிலையில் ஒப்பந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் ஒரு சில ஒப்பந்தங்களை தவிர மற்ற அனைத்து ஒப்பந்தங்களும் முறையாக விண்ணப்பித்த ஒப்பந்ததாரருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. இதனால் மாநகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நேதாஜி சவுக் பகுதியில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகர செயலாளர் பழனி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வீரமணி கலந்து கொண்டு மறைந்த ஜெயலலிதாவின் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் தலைமை கழக பேச்சாளர் சிட்கோ சீனு, முன்னாள் நகர்மன்ற தலைவர் மாயா, நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கொடி, நகர்மன்ற உறுப்பினர் லாவண்யா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவாரூரில் உள்ள பிரசித்தி பெற்ற பெரிய நாயகி சமேத வெள்ளிமலைநாதர் ராஜ நாகரேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் திருத்தங்கூர் கிராமத்தில் உள்ள பெரிய நாயகி சமேத வெள்ளிமலைநாதர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் புண்ணிய நதியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் கோவில் செயல் அலுவலர் சுரேந்தர் மற்றும் கோவில் அறங்காவலர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். ராணிப்பேட்டையில் புல்வாமா தாக்குதலில் உயிர் நீத்த மத்திய துணை ராணுவ படை வீரர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் புல்வாமா தாக்குதலில் உயிர் நீத்த மத்திய துணை ராணுவ படை வீரர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2019 ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் நடந்த தாக்குதலில் தீவிரவாதிகளால் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு 5வது ஆண்டாக வீரவணக்க நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிலையில் ராணுவ படை வீரர்களின் நலசங்கத்தின் சார்பாக ராணுவ வீரர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி 5 நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே டிவி ரங்கநாதபுரத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி வி ரங்கநாதபுரம் மேற்கில் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் காளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக முதல் கால பூஜைகள், இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் பூஜிக்கப்பட்டு விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு மூலவர்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு சட்டமன்ற தலைவர் சத்தியானந்தம் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மன்ற உறுப்பினர் வெங்கடேசன், ராமாலை உள்ளிட்ட கிராமங்களில் யானைகளின் தொடர் அட்டகாசத்தினால் விளைநிலத்தில் சேதம் ஏற்படுத்துகிறது எனவும், ஆனால் வனத்துறை சார்பில் உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து மன்ற கூட்டத்திற்கு வராத அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டது. கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி துணை அலுவலர்கள் சாந்தி, அசோக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் உள்ள வள்ளுவர் நொண்டி கருப்பர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள குப்பக்குடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற வள்ளுவர் நொண்டி கருப்பர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் முனீஸ்வரர், பெரிய கருப்பர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் யாகசாலையில் இருந்து புனித நீரானது நொண்டி கருப்பர் ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்டு கருடன் வட்டமிட கோயில் கலசத்தில் ஊற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து வள்ளுவர் நொண்டி கருப்பர் சுவாமிக்கு தீப ஆராதனை மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மிலி ஒன்றியத்திற்குட்பட்ட சேந்தமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஊராட்சி மன்ற தலைவர் மணிவண்ணன் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பெற்றோர், ஆசிரியர், கழகத் தலைவர் வித்யா, பள்ளி மேலாண்மை குழு சரஸ்வதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் காவலர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான இலவச மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக காவலர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான இலவச மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமில் மாநகர காவல் துணை ஆணையர் வனிதா கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் ஒரு வாகன விபத்து ஒரு தனி மனித குடும்பத்தை மட்டுமல்லாது சமூகத்திலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அதற்கான விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தப்படுகிறது என சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து போக்குவரத்தில் சிறப்பாக செயல்பட்ட போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். காஞ்சிபுரம் பாண்டவர் தூத பெருமாள் கோவிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ருக்மணி சமேத பாண்டவ தூத பெருமாள் திருக்கோவிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. பின்னர் கோவில் ராஜகோபுரம், மூலவர் கோபுரம் மற்றும் ருக்மணி தாயார் சன்னதி கோபுரத்திற்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் பனி கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கன்று வீச்சு நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கன்று வீச்சு நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. மங்களம் கால்நடை மருந்தகம் சார்பில் நடைபெற்ற முகாமில் கால்நடை மருத்துவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். இதில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் ராமன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் ஆடு மாடு போன்றவற்றிற்கு ஏற்படும் கருச்சிதைவை தடுக்கும் விதமாக 4 முதல் 8 மாதம் வயதுடைய பெண் கன்றுகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இதில் கால்நடை ஆய்வாளர் லட்சுமி உட்பட மருத்துவ குழுவினர் பலர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் பாஜக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்ததை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பில் ஈரோடு மாநகர் மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில்
கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகிளா காங்கிரஸ் தலைவி தீபா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக ஆட்சியில் சமையல் எரிவாயு, சிலிண்டர் விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி போன்றவற்றிற்கு ஜிஎஸ்டி வரி விதித்ததை கண்டித்தும் அதனை ரத்து செய்யக்கோரியும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதில் ஜாபர் சாதிக், முகமது அர்ஷத் உட்பட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எல்லாமே பாத்தீங்கன்னா வேகத்தில் விலை அதிகரிப்பாக உள்ளது. இதுல என்னன்னா மத்திய அரசாங்கம் வந்து விலையை நிர்ணயம் பண்ண வேண்டும், ஆனால் அவங்க யாருமே வந்து நிர்ணயம் பண்ணறதில்ல. அதனால என்ன பண்றாங்க, விவசாயிகள் எல்லாம் தாங்க விளைவிக்கிற பொருட்களை எல்லாம் டைரக்டா சந்தைக்கு கொண்டு போறாங்க. அதனால விவசாயிகள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. அதனால ஏன்னா மோடி அரசு வந்து எதையுமே கேட்டு கண்டுக்கிறது இல்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தருவதாக, வேலையும் கொடுப்பதாக அறிவித்திருந்தார்கள். உசிலம்பட்டியில் இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் மர்ம கும்பல் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி எழில் நகரில் காக்கா முட்டை, கடைசி விவசாயி உள்ளிட்ட தேசிய விருது பெற்ற படங்களை இயக்கிய மணிகண்டன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் பட வேலைக்காக இவர் வெளியே சென்றிருந்த போது மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த தேசிய விருதுக்கான வெள்ளி பதக்கங்கள், 1 லட்சம் ரொக்கம் மற்றும் 5 பவுன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றனர். இந்நிலையில் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அவரது வீட்டில் விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையில் பாலித்தீன் பையில் "ஐயா, எங்களை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்கு" என்ற மன்னிப்பு கடிதத்துடன் தேசிய விருதுக்கான வெள்ளி பதக்கங்களை மட்டும் கொள்ளை கும்பல் விட்டு சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. உத்தரமேரூர் அருகே 2ஆம் வகுப்பு மாணவனுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பள்ளியின் தாளாளரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் மானாம்பதி ஊராட்சியில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இப்பள்ளியின் தாளாளராக உள்ள சகாயராஜ் என்பவர் பள்ளியில் பயிலும் 2ஆம் வகுப்பு மாணவனுக்கு சில தினங்களாக தொடர்ந்து பாலியல் சீண்டல் தொந்தரவு அளித்துள்ளார். இதுகுறித்து அந்த மாணவன் தன் பெற்றோரிடம் இச்சம்பவம் குறித்து கூறியுள்ளான். இதையடுத்து மாணவரின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பெருநகர் போலீசார் பள்ளி தாளாளர் சகாயராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் பார்வை குறைபாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் தனியார் கல்லூரி சார்பில் பார்வை குறைபாடு குறித்த விழிப்புணர்வு திரைப்படம் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை சேலம் மாநகர ஆயுதப்படை கூடுதல் துணை காவல் ஆணையர் ரவிச்சந்திரன், மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதனையடுத்து பார்வை குறைபாடு குறித்து பொதுமக்கள் உணரும் வண்ணம் எடுக்கப்பட்டிருந்த திரைப்படம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பார்வை குறைபாடு ஏற்பட்டால் பார்வை எவ்வாறு இருக்கும், அதனால் ஏற்படும் சிரமங்கள், அதனை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், காஷ்மீரிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் பிரதமர் மோடி. 1598 இளைஞர்களுக்கு இன்று அரசு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலை விபத்தில் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் உயிரிழப்பு. உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ₹25 லட்சம் நிவாரணம் நிதி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. டெல்லி அலிபூர் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து, 4 மணி நேரம் தொடர்ந்து எரிந்த தீ விபத்தில் 7 பேர் பலி. ஸ்ரீஹரிகோட்டாவில் ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் 27.5 மணி நேர கவுண்டவுன் இன்று தொடக்கம். ஆலந்தூர் மண்டல குழு தலைவரின் மகன் திருமண வரவேற்பு விழா, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து. பெசன்ட் நகர் அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோவிலில் 1.41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள், திருப்பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சேகர் பாபு. வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு இன்று 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும், போக்குவரத்துத்துறை அறிவிப்பு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.